அண்ணல் அருளால் அருளும் திவ்யாகமம் விண்ணில் அமரர் தமக்கும் விளங்கடிது எண்ணில் 70 கோடி 100,000 எண்ணிலும் நீர்மேல் எழுத்தது ஆகமே. இதுக்கு முந்தைய பாடல்களில் ஆகமங்கள் 28 அப்படிங்கிறது பார்த்தோம். அதோட பொருள் யோசிச்சு பார்த்தோம்னா அளவில்லாதது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, அண்ணல் அருளிய திவ்யாகமம், திவ்யாகமம் அப்படின்னா தெய்வீகமான ஆகமம், திவ்யம் அப்படின்னா தெய்வீகம் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த ஆகமங்களோட பொருள் விண்ணில் வாழும் தேவர்களுக்கு கூட புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமானது, அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது ஒரு பெரிய சாதனை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது போக என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பொருள் புரிஞ்சுக்கிட்டா காணாது, அது அனுபவத்திலையும் வரணும். அது அனுபவத்தில் வரல அப்படின்னா தண்ணியில் எழுதின எழுத்து மாதிரி தான், அதனால பிரயோஜனமே இல்லை. இந்த ஆகமங்களை படித்து அதோட பொருள் உணர்ந்தால் மட்டும் போதாது, அந்த ஆகமங்களில் சொல்லப்பட்டதெல்லாம் வாழ்க்கையில் நம்மளோட அனுபவத்தில் வரணும் அப்படின்னு.